இன்ட்ரோடக்ஷன் சரியா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் வந்து அப்படியே ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறது சரியா தமிழர்களில் ரெண்டு டைப் ஒன்று வந்து முற்கால சோழர்கள்னு சொல்லுவாங்க அந்த முற்கால சோழர்கள் அல்லது சங்ககால சோழர்கள் சரியா இப்போ இன்னொன்று பார்க்கக்கூடியது பிற்கால சோழர்கள் அல்லது பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சை சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹை இம்பார்ட்டண்ட்டு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் தான் சரி அப்படின்னா முற்காலமும் சங்ககாலம் முக்கியம்தான் பட் சங்ககாலம் வந்து மூணுமே ஈவனாக இருக்கும் சங்ககாலத்தை பற்றி ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் சோழ அரசுகளை பற்றியோ பாண்டிய அரசுகளை பற்றியோ தெரிஞ்சுக்க முடியாது சரியா அப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சங்ககாலம் முடிஞ்சதுக்கு பின்னால் கலப்பிரர் காலம் வந்துடும் சங்ககாலம் முடிஞ்சதுக்கு பின்னால் கலப்பிரர் காலம் இந்த கலப்பிரர் காலம் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதுக்கடுத்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பல்லவர்களும் பாண்டியர்களும் தமிழகத்தை வந்து கலப்பவர்கிட்ட வந்து மீட்டு கொண்டு வருவாங்க வடபகுதி தமிழகத்துடைய வடபகுதி ஏதாவது தொண்டை மண்டலம் அங்கே வந்து பல்லவர்களும் தென்பகுதி சரியா பாண்டியர்களும் கேப்சர் பண்ணுவாங்க அந்த கலப்பிரரை வந்து அப்படியே சுருக்கி கொண்டு வந்துடுவாங்க இப்போ இந்த கலப்பிரர்லேருந்து வந்த ஒரு பிரிவினராக கருதப்படக்கூடியது தான் முத்தரையர்கள் அப்படின்னு சொல்லி கலப்பிரருடைய அதாவது நம்ம சொல்லலை ஏன்னா இன்றைக்கி முத்தரையர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது கலப்பிரருடைய ஒரு பிரிவினராக கருதப்படக்கூடியவங்க தான் முத்தரையர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய கசையில் கடைசியாக தஞ்சை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குது அந்த கலப்பிரர்கிட்ட இருந்து தஞ்சையை மீட்டு கொண்டு வந்தவங்க தான் பின்னால் அவர்களே தஞ்சை சோழர்கள் சரியா அப்போ இவங்க வந்து அந்த மூணாம் நூற்றாண்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க கிபி மூணாம் நூற்றாண்டுக்கு அடுத்து சோழர்கள் தலை தூக்கணும் வந்து கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டு தான் பத்தாம் நூற்றாண்டு தான் தலை தூக்கினாங்க இந்த மூணாம் நூற்றாண்டு ஆரம்பித்து பத்தாம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய இந்த ஏழு நூற்றாண்டுகள் காலம் பார்த்தீங்கன்னா இவங்க இல்லாமல் இல்லை குறுநில மன்னர்களாக குறியரசா ஒன்று பல்லவர்களுக்கோ அல்லது பாண்டியர்களுக்கோ கட்டுப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய தனித்தன்மையை நிலநாட்டணும்னு சொல்லி அப்பப்போ முயற்சி பண்ணுவாங்க அதற்கான சூழல் சாத்தியம் இல்லாமல் இருக்கும் அல்லது அந்த அரசியல் வலுவாக இருக்கும் சரியா பாண்டிய அரசோ பல்லவரசோ வலுவாக இருக்கும் அப்போ அந்த சமயம் எப்போ வருதுன்னா பத்தாம் நூற்றாண்டு அதாவது கிபி 900 இந்த ரேஞ்சில் தான் வருது சரிங்களா அப்புறம் சங்ககால வீழ்ச்சிக்கு பின்னால் கலப்பிரர் காலத்தில் சோழர்கள் வந்து எந்த நகரை தலைவராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் உறையூர் இவருக்கும் வசதி இது மாதிரி சவுண்டு வந்துச்சு பரவாயில்ல உறையூர் ஸோ சங்ககால வீழ்ச்சிக்கு பின்னால் சோழர்கள் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் அப்படின்னா உறையூர் அதை எழுதிக்கலாம் சங்ககால வீழ்ச்சிக்கு பிறகு சரியா கிட்டத்தட்ட 900 வரையுமே 850 900 வரையுமே 850 வரையுமே சோழர்களுடைய தலைநகராக இருந்தது உறையூர் அடுத்து பேரரசு சோழ மரபு அல்லது தஞ்சை சோழ மரபு இதை தோற்றுவித்த அரசர் யார் பேரரசு சோழ மரபு அல்லது பிற்கால சோழர் பேசுங்க பிற்கால சோழர்கள் அல்லது பேரரசு சோழ மரபு அல்லது தஞ்சை சோழர்கள் இந்த மரபினை தோற்றுவித்த அரசர் யார் விஜயாலய சோழன் விஜயாலய சோழன் இந்த விஜயாலய சோழனுடைய காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிபி 850 முதல் கிபி 871 வரை இவருடைய ஆட்சி பீரியடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிபி 850 முதல் கிபி 871 வரை இவர் தான் வந்து முத்தரையர் வசம் இருந்த அதாவது உறையூர் தலைவராக கொண்ட ஆண்டவர் சரியா முத்தரையர்கிட்ட இருந்த தஞ்சாவூரை கேப்சர் பண்ணது இவர் தான் சரியா அப்போ இந்த இவரை பற்றி சொல்லணும்னா இதே விஷயம் என்ன ஒன்று தோற்றுவித்தவர் இந்த மரபை அப்படின்னா இதுக்கு முன்னால் இல்லாமல் தானே இருந்தாங்க இதுக்கு முன்னாடி சராசரியாக ஒரு குறுநில மன்னர் நினைச்சு அவங்கள வந்து அப்படியே இருந்துட்டாங்க இவர் தான் என்ன செய்கிறாரு சோழர்களுடைய எழுச்சிக்கு முதல் பேசிக்காக இருந்தவர் சரியா அப்போ தஞ்சை வந்து முத்தரையிடம் வந்து மீட்டெடுத்தவர் யாருன்னா விஜயாலய சோழர் இப்போ இதுக்கு அடுத்து இவரை பற்றி திருவாலங்காடி செப்பவர் என்ன சொல்வது என்ன விஷயம்னா இவர் தஞ்சையில் வந்து நிதம்ப சூதனி ஆலயம் அப்படின்னு ஒரு கோயிலை கட்டினார் தஞ்சையில் நிதம்ப சூதனி ஆலயத்தினை கட்டினார் அப்படின்னு சொல்லி திருவாலங்காட்டு செப்பேரிகள் தெரிவிக்கிறது நிதம்ப சூதனி நீ தா நிதம்ப சூதனி சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நிதம்ப சூதனி ஆலயத்தினை தஞ்சையில் கட்டினார் அப்படின்னு சொல்லி திருவாலங்காட்டு செப்பேரிகள் இவரை பற்றி சொல்லுது
இவர் கருத்து வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாம் ஆதித்த சோழன். இவர் கருத்து வந்தது யாருன்னா முதலாம் ஆதித்த சோழன். இவருடைய பீரியட் என்னன்னு கேட்டீங்கன்னா கிபி 871 முதல் கிபி 907 வரை. சும்மா ஜஸ்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கா, சோழ தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவரை பத்தி நான் ஹைலைட் இருந்தா மட்டும் சொல்றேன் சரிங்களா. இவர் வந்து முதலாம் ஆதித்த சோழன் கிபி 871 முதல் 907 வரை சரிங்களா. இவங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஜயநாத சோழன் வந்து தஞ்சை மீட்டெடுத்தாரு. அதுக்கடுத்து வந்த இந்த ஆதித்த சோழன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல்லவ அரசர்களுடைய சிற்றரசர்களாக பல்லவர்களுடைய மேலாண்மையை ஏத்துக்கிட்டேன்னா மகேந்திரவர்ம பல்லவன் நரசிம்மவர்மன் இப்படி அவங்க எல்லாமே வந்து பீக்ல இருந்தனால அப்ப தமிழகத்துடைய முக்கால்வாசி பெரும்பான்மை பகுதி எல்லாமே யார் கட்டுப்பாடு, ஈவன் பாண்டியர்கள் முதற்கொண்டு பல்லவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க. இப்ப இவர்கள் எல்லாமே வந்து இந்த விஜயாலய சோழன் முதலாம் ஆதித்த சோழன் இவங்க எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க, பல்லவர்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு சிற்றரசர்களாக அவங்களுக்கு தேவைப்படும் போது போருக்கு போகக்கூடிய ராசர்களாக தான் இருந்தாங்க சரியா. அப்ப இவங்க பீரியட் என்ன ஆயிடுச்சுன்னா பல்லவரசுக்குள்ள ஒரு வாரசுரிமை போர் யாரு கேட்டீங்கன்னா அபராஜித பல்லவன், அபராஜித பல்லவனுக்கும் எது வேணா அபராஜித பல்லவனுக்கும் நிருபதுங்க பல்லவன், நிருப துங்க பல்லவன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாரசுரிமை போட்டி யார் வர்றது. அபராஜிதன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் யார் அபராஜிதன், பல்லவ மரபினுடைய கடைசி அரசன். அவருக்கும் அவருடைய இன்னொரு பங்காளி யாரு நிருபதுங்க பல்லவன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அரியணை போட்டி நடக்கு. அவங்க நடந்துட்டு இருக்கும்போது இந்த போட்டில என்ன ஆகுதுன்னா மத்திய சம்பந்தம் அந்த ஆதரவு அரசர்கள் வந்து ரெண்டு பிரிவா பிரியறாங்க. பிரியும் போது நம்ம முதலாம் ஆதித்த சோழன், முதலாம் ஆதித்த சோழன் வந்து யாருக்குமே அபராஜிதனுக்கு சப்போர்ட் பண்றாரு. முதலாம் ஆதித்தன் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு, அபராஜித சோழனுக்கு சப்போர்ட் பண்றாரு. இது இல்லாமல் கங்க அரசன், கங்க அரசன் கங்க அரசன் வந்து முதலாம் பிரதி விபதி, பிரதி விபதி. இவன் ஏன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கங்க அரசனுடைய நினைவாக பள்ளிப்பட்டு ஏதாவது எதை சொல்லுவாங்க அது, அதான் நினைவிடத்துக்கு பேரு பள்ளிப்பட்டு நல்ல ஒரு பேர் இருக்கு அதுக்கு பேரு. அவர் போர்ல வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவருடைய நினைவாக ஒரு பள்ளிப்படை, சாரி பள்ளிப்படைன்னு சொல்லிக்கிறாங்க. சங்ககாலத்தில் பள்ளிப்படைங்கிறது ஒரு கோயில் அமைப்புல கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சாமி இருக்காது அது பள்ளிப்படை. இப்ப நினைவு மன்றம் சொல்றவங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி போரில் வீரமரணம் அடைந்த வீரரை அல்லது அரசனை சிறப்பிப்பதற்காக கட்டக்கூடிய பேர் பள்ளிப்படை. இந்த பள்ளிப்படையில் இருந்து யாருன்னா இந்த பிரதி விபதிக்காரவா, இந்த பிரதி விபதி இந்த கங்கரசன், இவர் வந்து இந்த நடந்த போர்ல வந்து பாண்டிய படைகளால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவார். அவருடைய நினைவாக பள்ளிப்படை கட்டியிருப்பாங்க. இதை பத்தி எது வரும்னு கேட்டீங்கன்னா பார்த்திவன் கிழமை, சாரி அதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் பார்த்திவன். இதெல்லாம் வந்து இதை பத்தி நிறைய நியூஸ் எழுதியிருக்காங்க, படிச்சிருக்கீங்களா? வந்தார்கள் வந்தார்களே படிக்கல சார். போன வாரம் ஒரு கங்க சொன்னார் சார் ரெண்டு புக் கொண்டு வந்தேன் சார் வித்து போச்சு சார் அப்படின்னாரு போன வாரத்துக்கு முதல் வாரம் சரியா. அதாவது ஹிஸ்டாரிக்கல் நியூஸை வந்து கொஞ்சம் நம்ம கதை மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா இந்த இலக்கியங்கள்லாம் கொஞ்சம் வாங்கி, அதாவது கல்வி எழுதின புக்கு மூணு நல்லா இருக்கும். நிறைய எழுதியிருக்காரு சிவகாமியின் சவலம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிவகாமியின் சவலம் வந்து முழுக்க முழுக்க சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களை பற்றிய நிகழ்ச்சியை எழுதியிருப்பார். அதுவும் நரசிம்மவர்மன் தான் மெயினா சரியா. அடுத்து வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது முழுமையாக சுந்தர சோழன் ஆரம்பிச்சு ராஜராஜ சோழன் வரை வரக்கூடிய நிகழ்ச்சியை, அந்த இன்சிடென்ட் முக்கியமான இன்சிடென்ட் எல்லாமே உண்மை. அதை வந்து என்ன சொல்வார், கொஞ்சம் கற்பனையாக கற்பனை நிகழ்ச்சி சேர்த்து எழுதியிருப்பார் அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்று பார்த்திவன் கனவு, அதுவும் நல்லா பார்த்திவ விக்ரம சோழன், பார்த்திவ சோழன், பார்த்திவ சோழன் இவங்களை பத்திய நியூஸ் இருக்கிறது. அதுலேயும் வந்து நரசிம்மவர்மன் கிராஸ் ஆவார், நரசிம்மவர்ம பல்லவன் கிராஸ் ஆவார். இதெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், நீங்க வரலாறு வந்து ரொம்ப ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சரியா. சரியா நம்ம விஷயத்துக்கு வருவோம், எங்கேயாவது நாங்கள் உள்ளதே படிக்க முடியல. ஆனால் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னா அது மாதிரி படிங்க, அப்படின் ஹிஸ்டரி மேலே நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் வரும் சரியா. இப்போ என்ன செஞ்சா, இப்போ நிருபதுங்கன் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த நிருபதுங்க பல்லவனுக்கு பாண்டியர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சரியா. நிருபதுங்க பல்லவனுக்கு பாண்டியர்கள், அது யாருன்னா வரகுண பாண்டியன், பாண்டியன் யாருன்னா வரகுண பாண்டியன் சப்போர்ட் பண்ணுறாரு. அபராஜித பல்லவனுக்கு முதலாம் ஆதித்த சோழனும் கங்க அரசின் பிரதிவீபதியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவர்களுக்கு நடந்த போர்லாம் கிட்டத்தட்ட பாண்டியர் படை வெற்றியை நோக்கி, கிளைமாக்ஸ் வெற்றியை நோக்கி போயிடுச்சு சரியா. அந்த நேரத்துக்கு வந்து இந்த ஆதித்த சோழனுடைய தீவிரமான செயல்பாடின் காரணமாக மீண்டும் வந்து சோழருடைய படையுடைய தாக்குதல்னால பல்லவர் படையை வெற்றிக்கு வருது, ஜெயிக்கிறாங்க. பட் இந்த போர்ல வந்து கங்க அரசன் பிரதிநிதி செத்து போயிடுறாரு சரிங்களா.
இது என்ன ஆச்சுன்னு இந்த போர் வெற்றி நினைவாக இந்த முதலாம் ஆதித்த சோழனுக்கு அபராஜிதன் சில கிராமங்களை பரிசாக கொடுக்கிறார். ஏன்னா இந்த போர்ல வந்து நீ எனக்கு தீவிரமா போராடினானதான் என்னால் வந்து ஜெயிக்க முடிஞ்சு போட்டு அபராஜிதன் என்ன செய்யறாரு, சில கிராமங்களை சில பகுதிகளை ஆதித்த சோழனுக்கு பரிசாக கொடுக்கிறாரு. இந்த வெற்றி ஏன்னா பாண்டியர் படையை தோற்கடிச்சாங்கல்லவா, ஆதித்த சோழனுக்கு மனசு தெம்ப தருது. ஏன்னா தம்முடைய பூர்வீக பகுதிகள் எல்லாமே பாண்டியர் பல்லவர் வசம் இருக்கு, இப்போ அதெல்லாம் கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. ஸோ இவர் அந்த சொத்தை எடுக்கிறாரு. அதனுடைய விளைவாக இவர் என்ன செய்யறாரு, முதலாம் ஆதித்த சோழனை யாரை கொள்றாரு, அபராஜித பல்லவனை பின்னால உடனே கொள்ள கொஞ்ச நாள் கிளம்பிச்சு அப்புறம் என்ன செய்யறாரு, அபராஜித பல்லவனை கொண்டுடுறாரு. கொண்டுட்டு பாண்டிய ஆட்சியை கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. பல்லவாட்சிய அந்த தொண்டை மண்டலம் சொல்லுவாங்க, அது பேரு பல்லவ பகுதிக்கு என்ன பேரு, தொண்டை மண்டலம், தொண்டை நாடு, தொண்டை மண்டலம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பல்லவ பகுதி. இந்த பல்லவ நாடு முழுவதும் யாருடைய ஆட்சியில் இணைக்கப்பட்டதுன்னு சொன்னா சோழ அரசோடு இணைக்கப்பட்டது. ஏன்னா முதலாம் ஆதித்த சோழன் வந்து அங்கே கடைசி பல்லவரசனை கொன்றது இவர் தான். இவர் பேரில் தான் அடுத்த ஒரு டாபிக் கீழ் போடுறாங்க சரியா. இவர் பேர் அவ்வளவுதான், பல்லவ நாடு சோழ நாடு இணைப்பு. அதுக்கு பிறகு தான் திருப்புரம்பியம் போர் அப்படிங்கிறது இவங்க காலத்து நடந்தது தான். திருப்புரம்பியம் போர் 880 இவ்வளவு பேர் நடந்தது தான். நம்ம புக்கில் 891 சில புக்கில் கொடுத்துருக்காங்க, பட் எது கரெக்டுன்னு தெரியல சரியா. இந்த திருப்புரம்பியம் போரில் தான் சொல்றது நிருபதுங்க பல்லவனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் நடந்த போர். இதில் தான் வந்து பாண்டியர்களும் சோழர்களும் எழுத்து நிற்கிறாங்க சரியா. அடுத்து இவருக்கு அடுத்து வந்தது முதலாம் பராந்தக சோழன். முதலாம் பராந்தக சோழன் இவருடைய காலம் வந்து கிபி 907 முதல் 955 வரை. முதலாம் பராந்தக சோழன் கிபி 907 முதல் 955 வரை இவருடைய பிரிவில் பார்த்தீங்கன்னா மதுரையை கைப்பற்றி பாண்டிய நாடு சோழ நாட்டுடன் இணைக்கப்பட்டது. இவர் என்ன செய்கிறார், அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் மேலே போகிறார். அவருடைய மகன் யாருடைய மகன், முதலாம் ஆதித்த சோழனுடைய மகன் தான் முதலாம் பராந்தக சோழன். இவருடைய காலத்தில் மதுரை வந்து பாண்டிய நாட்டு, அதாவது பாண்டிய நாடு மதுரை கன்னியாகுமரி உட்பட மதுரை முழுவதுமே சோழ நாட்டோடு இணைக்கப்பட்டது சரிங்களா. அடுத்து வந்து இவர் இன்னொரு முக்கியமான ஒன்று சொன்னது என்ன, குடவோலை முறை, அதாவது குடி இந்திய வரலாற்றிலே வந்து குடியுரிமை வாக்குச்சீட்டு இந்த மாதிரி இதுக்கு அடித்தளமிட்ட முதலாவது அரசர் யாருன்னா முதலாம் பராந்தக சோழன் தான். குடியுரிமை அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் அந்த பகுதிக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா இப்போ வாக்குரிமை ஏதோ ஒரு பகுதியில் தான் வச்சிருக்கணும், எந்த இடத்துல ஓட்டு போடுறேன்னு இருக்கலாம் அது வேற விஷயம். பொதுவாக என்னது, நம்ம எந்த இடத்துல குடியிருக்கோமோ அந்த இடத்துல தான் நமக்கு வாக்குரிமை இருக்கணும், அப்போ தான் நம்ம அந்த பக்கத்துக்கான அடிப்படை அந்த வார்டு உறுப்பினர்களோ அதை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி குடியுரிமை வாக்குச்சீட்டு இதுக்கு அடித்தளமிட்ட முதலாவது இந்திய அரசர் யாருன்னா பராந்தகன் தான் சரியா. அது என்ன அடிப்படைனா குடவோலை முறை. குடவோலை முறை அதாவது ஊராட்சி பிரதிநிதிகள், ஊராட்சி அமைப்பை எப்படி அமைக்கிறது, ஊராட்சி அமைப்புடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், இதை பத்தி எல்லாமே சொன்னது வந்து இவருடைய காலத்துடைய ஒரு ஃபேமஸான கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. ஸோ குடவோலை முறை பற்றிய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. உத்தரவே கல்வெட்டு மொத்தம் ரெண்டு, இந்த ரெண்டு கல்வெட்டுமே முதலாம் பராந்தக சோழருடைய காலத்தை சேர்ந்தது சரியா. அந்த கல்வெட்டுல மேஜர் எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோழர்களுக்கான குடியாட்சி முறை, உள்ளாட்சி அமைப்பு, கிராம நிர்வாகம், கிராம ஆட்சி முறை, குடவோலை முறை சரியா, வாரிய உறுப்பினர்கள், இதை பத்தி எல்லா விவரத்தையும் இந்த உத்தரவே கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க. அடுத்து இவர் காலத்துல வந்து தக்கோல போர், தக்கோலம் அப்படிங்கிறது தக்கோல போர் ஒன்று நடந்தது. இந்த போரில் வந்து யாராருக்கிறது நடந்துச்சு தக்கோல போர்னா, ராஷ்டிரகூட அரசர் ராஷ்டிரகூடர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே நடந்தது. தக்கோலம் என்ற இடத்தில் இவங்க காலத்தில் போர் நடந்துச்சு. அப்போ வந்து ராஷ்டிரகூட அரசர் யார் அப்படின்னா மூன்றாம் கிருஷ்ணர். தக்கோல போரில் சோழர்களுக்கு எதிரான தக்கோல போரில் வெற்றி பெற்ற ராஷ்டிரகூட அரசர் மூன்றாம் கிருஷ்ணர். இப்படி இந்த போர்ல வந்து படைக்கு இவருடைய படைக்கு சோழர் படைக்கு தலைமையாற்றது யாருன்னா ராஜாதித்யர். ராஜாதித்யர் அவர் யாருன்னா பட்டத்து இளவரசர், யாருக்கு பராந்தகருக்கு அடுத்து இருந்த அரசர், பராந்தகருக்கு அடுத்து இருந்த அவருடைய மூத்த மகன் ராஜாதித்யர். இவர் இந்த போர்ல கொல்லப்படுகிறார், தக்கோல போர்ல
கொல்லப்படுகிறார். இதனால இவர் கொஞ்சம் உடல் நலக்குறைவு. யாருக்கு தன் மகன் இறந்துட்டான், இளவரசனா இருந்தவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் இறுதி காலத்தில், யாரோட இறுதி காலம், பராந்தகனோட இறுதி காலத்துல இவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு. 50 இவரை ஒழுகிறாரு. 50 வேற ஒரு அரசர் அரசுக்கு வர்றாரு. இவரை பத்தி வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, இவர் காலத்துல வந்து மதுரை முழுவதும், பாண்டிய நாடு முழுவதும் சோழ நாட்டோடு இணைக்கப்பட்டது. குடவோலை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. உத்தரவுகள் கல்வெட்டுகள் இவர் காலத்தை சேர்ந்தது. இவர் காலத்துல தான் தக்கவள போர் நடைபெற்றது. இதுக்கு அடுத்து இவருக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, மதுரை கொண்டான். ஏன்னா மதுரை அவர் வின் பண்ணி முழுமை கொண்டாலும் மதுரை கொண்டான். இவர் சிறப்பு பெயர்கள் மதுரை கொண்டான், மதுரையும் ஈரமும் கொண்டான், மதுரையும் ஈரமும் கொண்டான். அடுத்து பொன் வேந்த சோழன், பொன் வேந்த பராந்தகன், பொன் வேந்த சோழன். ஏதா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு இவர் தங்கதா கூரை வேந்தனால இவருக்கு என்ன பேரு, பொன் வேந்த பராந்தகன், பொன் வேந்த சோழன். இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர். இவர் வந்து இவருடைய மகன் ராஜாதித்யர் வந்து தக்கவள போல இறந்தனால இவர் உடல் சரியில்லாம இருக்காரு. இந்த நிலைமையில வந்து 950 அரசாட்சிக்கு வர்றது யாருன்னா, கண்டராதித்த சோழன். அடுத்து கண்டராதித்த சோழன், கண்டராதித்த சோழன், கண்டராதித்தன் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டராதித்ய சோழன் அப்படின்னு வரும். இவருடைய காலம் என்ன, இவர் மிக குறுகிய காலம் தான் ஆட்சி செஞ்சாரு, 950 முதல் 951 வரை. ஏன்னா அவரு 955 வரை இவரோட இருந்தது யாரு, முதலாம் பராந்தகன். ஆனா அவர் ராஜாதித்யர் இறந்தனால அவர் கொஞ்சம் மன வச்சு உறவு சரியில்லாம ஏதோ நடந்திருக்கு. சோ அந்த 950 உயிரோட இருக்கும்போது அரசரா வந்தது யாருன்னா கண்டராதித்யன். இவர் மிக குறுகிய காலம் தான் ஆட்சி இருந்தாரு. இவர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்லவ நாடு முழுவதும், அதாவது தொண்டை மண்டலம் முழுவதும் ராஷ்டிரகூடர் வசம் சென்றது. அவர் கஷ்டப்பட்டு யார் ஜெயிச்சு வச்சிருந்தாங்க, ஏன்னா பராந்தகன் காலத்தில் பலவர்கள் சண்டை வந்து தக்கவள போன வெற்றி பெற்றாங்கல்லவா. அப்போ ராஷ்டிரகுடர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சோழர் பகுதியை கொஞ்சம் கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. இவர் பெரியது, இவர் ரொம்ப சிவபக்தராக இருந்தவர் குறுகிய காலம் இருந்தனால, இவர் பெரியதில் தொண்டை மண்டலம் முழுவதுமே ராஷ்டிரகுடர் வசம் சென்றது. இது இல்லாமல் பாண்டியர்களும் இவருடைய மேலாண்மையை ஏற்க மறுத்து தனித்து செயல்பட ஆரம்பித்தனர். சோழர்களுடைய மேலாண்மையை ஏற்றுக்காம தனித்து செயல்பட ஆரம்பித்தனர் பாண்டியர்கள் சரியா. இவர் வந்து என்னன்னா திருமுறை தெரியும் இல்லவா, 12 திருமுறைகள். அதுல வந்து இவர் சிவபக்தனால நிறைய பாடல்கள் செய்யுள்கள் வந்து பாடியிருக்கார் இறைவன் மேல. இவர் பாடிய பாட்டு எல்லாமே 9 திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. யாரு, இந்த கண்டராதித்ய சோழர் பாடிய பாடல்கள், அனைத்து பாடல்கள் எல்லாமே 9 திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. சைவ திருமுறை மொத்தம் எத்தனை, 12 திருமுறைகள். இந்த 12 திருமுறையில 9 திருமுறை வந்து முழுவதும் இவருடைய பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அப்புறம் இவர் குறியீகால ஆண்டாரு. இவருடைய மனைவி செம்பியன் மாதேவி, இவருடைய மனைவி செம்பியன் மாதேவி நிறைய சிவ ஆலயங்களை கட்டுவித்துள்ளார். பாண்டிய சோழ நாட்டில் இருக்கிற நிறைய கோயில்கள் வந்து சின்ன சின்ன ஆலயங்கள், அப்புறம் பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது, இதுக்கெல்லாம் நிறைய உதவிகளை செய்துள்ளார் செம்பியன் மாதேவி. இது பொன்னியின் செல்வன் படிச்சீங்கன்னா இவங்களை பத்தி நிறைய குறிப்புகளும், இவங்களால என்னென்ன கோயில்கள்லாம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விவரமும் அதில் ஒரு கதையாக உடனடியாக சொன்ன கதையாக சொல்லப்பட்டிருக்கும் செம்பியன் மாதேவி சரியா. அடுத்து கண்டராதித்த சோழனுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் அரிஞ்சய சோழன். அரிஞ்சய சோழன், அரிஞ்சய சோழன் இவர் வந்து இவரும் மிக குறுகிய காலம் தான், 51-52 ஆரம்பிச்சு 56 வரை இவர் ஆண்டிருக்காரு. மிக குறுகிய காலம் தான் இவர், ஒரு 4-5 தான் ஆண்டிருக்காரு சரியா. இவர் வந்து கண்டராதித்த சோழனின் தம்பி. இவர் என்ன செஞ்சார்னா, ராஷ்டிரகூட வசம் இருந்த தொண்டை மண்டலத்தை மீட்கக்கூடிய முயற்சியினை இவர் எடுக்கிறாரு. ஆனா இவரால் மீட்க முடியல. அதற்கு தவிர வேற இவரை பத்தி எந்த நியூஸும் கிடைக்கப்படல சரியா. இவர் வந்து தொண்டை மண்டலத்தை வந்து ராஷ்டிரகூடத்திலிருந்து மீட்கலாம் அப்படிங்கிற ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அதோட மிக குறுகிய காலம் தான் இருந்தனால இவரை பத்தி வேற குறிப்பிடத்த நிகழ்ச்சி எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து வந்தவர் சுந்தர சோழன். இவருக்கு அடுத்து வந்தவர் சுந்தர சோழன். சுந்தர சோழன்
அதெல்லாம் மற்ற இடத்துல மாறியிருக்கீங்க போல. சித்திர எழுத்துக்கள்லாம், சித்திர எழுத்துக்கள்லாம் நீங்க எழுத தெரியும்னா அம்மையா பெரிய விஷயம் தான். சுந்தர சோழன் இவர் ஆட்சி காலம் கிபி 957 முதல் 970 வரை, 957 முதல் 970 வரை, 973 வரை இருந்தாரு. இப்போ 970 இவரும் உடல்நல குறைவால இவரும் வந்து அப்படியே செயலற்று இருக்காரு. அப்போ வேற ஒரு அரசர் வந்துடுறார். சரியா, இவர் வந்து அரிஞ்சய சோழன், அதாவது இந்த அரிஞ்சய சோழன் இருக்காருல்லவா, அவர் வந்து கண்டராதித்த சோழனுடைய தம்பி. ஆக்சுவலாக ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தோம்ல அரிஞ்சய சோழன்னு, மகன் இருந்தமா இல்லை, தொண்டைமலத்தை மீட்க முயற்சி எடுத்தாரு. இவர் யாருன்னா முன்னுக்கு இருந்தார்லவா, கண்டராதித்த சோழன் சிவபக்தர், அவருடைய தம்பி, கண்டராஜ சோழனுடைய தம்பி இவர். இவருடைய மகன் தான் சுந்தர சோழன். யாருடைய மகன்? அரிஞ்சய சோழன். இல்லை இல்லை, அரிஞ்சய சோழனுடைய மகன் சுந்தர சோழன். இல்லை, ஏன் சொல்றேன்னா, கண்டராஜத்துடைய மகன் பின்னால் கிராஸ் ஆவார், அதுக்காக சொல்ல வரேன். கண்டராஜ சோழன் சிவபக்தர், ஒரு ஓராண்டுதான் இருந்துட்டு, ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருந்துட்டு இறந்துடுறாரு. அப்போ அந்த நேரத்துக்கு அவருடைய பையன் வந்து ரொம்ப சின்ன குழந்தையா, மிகவும் சின்ன குழந்தையா இருந்தனால, ஏன்னா அவர் சிவபக்தர் இருந்தனால, இந்த அரசு பதவிகள்லாம் என் மகனுக்கு வேணாம், இவரை வந்து அரசு பதவிக்குள்ளே கொண்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒழுக்க சொல்லி சத்தியம், அவருடைய மனைவி சத்தியம் வாங்கிட்டு அவர் ஒழுங்கிடுறாரு. அதனால தான் யார் வர்றான்னா அரிஞ்சய சோழன் வர்றாரு. சரியா, அப்போ அரிஞ்சயனுடைய மகன் அதுக்கடுத்து யார் வர்றான்? சுந்தர சோழன். இவர் வந்து 958 970. இவர் யார்? சுந்தர சோழன் யார்னா, ஃபாதர் ஆஃப், ஃபாதர் ஆஃப் ராஜராஜ சோழன். நான் ஃபாதர் ஆஃப் சொன்னேன், நான் ஃபாதர் ஆஃப் சொன்னேன். இந்த சுந்தர சோழன் யாருன்னா, ஏன்னா அரிஞ்சய சோழனை பத்தி நமக்கு பெருசா தெரியாதுல்ல, நமக்கு யாரும் தெரியும். அப்ப இவர் யார் அப்படின்னா, இவர் ஃபாதர் ஆஃப் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுடைய அப்பா யாரு? சுந்தர சோழன். அதாவது இவருக்கு பின்னால் வந்து சுட்டி காமிக்கிற இவருக்கு அடையாளம் வச்சுக்கிறதுக்காக. சரியா, அப்ப சன்னாப் சொன்னமா அரிஞ்சய சோழன். சரியா, சரி. இந்த சுந்தர சோழன் வந்து தொண்டை மண்டலத்தை ராசகுலவசம் வந்து கைப்பற்றினார். இவர் என்ன செஞ்சாரு? அரிஞ்சய சோழன் செப்படுத்தாரு. இவர் என்ன பண்ணார்னா, ராசகுலவசம் இருந்த தொண்டை மண்டலம்னா பல்லவ நாடு, பல்லவ நாட்டு பகுதிகளை ராசகுலவசம் இருந்து கைப்பற்றினார். அப்புறம் பாண்டியர்களையும் வென்றார், பாண்டியர்களையும் வென்றார். சரியா, சரி. இவர் மகன் வந்து, இவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு, ஏன் சொல்லணும், ரெண்டு பசங்களில் ஒருத்தர் வந்து ராஜராஜ சோழன், நமக்கு நல்லா தெரியும். அவருக்கு மூத்த ஒருத்தர் இருந்தார், ஆதித்த கரிகாலன், ஆதித்த கரிகாலன். இது இல்லாமல் மூணாவது குந்தவை நாச்சியார், குந்தவை நாச்சியார், மூணு பேர். சரியா, மூத்தவர் யார்னா ஆதித்த கரிகாலன். அவர் தான் பட்டத்து இளவரசராகவும் இருந்தார். ஆனால் அவர் ஒரு சூழ்ச்சியால், சரியா, அதாவது அந்த ஆயுத கரிகாலன் சாதாரணமான ஆள் இல்லை, பாண்டியரை வந்து வென்றான்னு சொன்ன சுந்தர சோழன். இந்த பாண்டியரை ஜெயிச்சது யாருன்னா, ஆயுத கரிகாலன் தலைவரான படை தான் போய் பாண்டியன் வீரபாண்டியனை ஜெயிச்சது யாருன்னா இவர் தான். பாண்டியரசன் வீரபாண்டியனை தோற்கடிப்பது யாருன்னா இந்த ஆதித்த கரிகாலன் தான். சரியா, தோற்கடிச்சது மட்டும் இல்லாம தப்பிச்சு ஓடிடுறாரு. அவர் துரத்தி கொண்டு போய் அவர் தலையை வந்து வெட்டி எடுத்து கொண்டு வந்தனால, இந்த ஆயுத கரிகாலனுக்கு என்ன பேர் இருக்குன்னா, பாண்டியர் தலை கொண்ட கரிகால் சோழன். பாண்டியர் தலை கொண்ட கரிகால் சோழன் யாரு? ஆதித்த கரிகாலன். அவர் யார்னா சுந்தர சோழனுடைய மகன். சரியா, இவர் வந்து ஒரு சூழ்ச்சியால், சூழ்ச்சியால் வஞ்சகத்தால் கொல்லப்படுகிறார். இதை பத்தி டீட்டெயிலாக பொன்னியின் செல்வன் ரொம்ப இதை பத்தி பல அத்தியாயம் எழுதியிருக்காரு. படிச்சவங்க கண்டிப்பாக அப்படியே ஃபாஸ்ட் ட்ராக் நினைச்சு பாருங்க, படிச்சிருந்தா படிச்சிருக்கீங்களாமா? பொன்னியின் செல்வன் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? பொன்னியின் செல்வன் ஒருத்தர், ரெண்டு, மூணு. பொன்னியின் செல்வன் படிச்சதில்ல, புத்தகத்தை ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா? பொன்னியின் செல்வன் தான் படிச்சிருக்கேன் சார். பொன்னியின் செல்வன் நல்லா படிச்சேன் சார் சொல்ல முடியாது. புத்தகத்தை அப்படி ஒரு புக் இருக்கிறது தெரியுமா? கல்வி எழுதுறது ரொம்ப அத்தியாவசமான புக்கு, படிச்சு பாருங்க. இங்கிட்டு பொன்னியின் செல்வன் அப்படியா சார்? பொன்னியின் செல்வன் அறிவா புக்கு வாங்கி போய் 150 ரூபா 100 ரூபாய்க்குள்ள வரும், 500 ரூபாய்க்குள்ள அதிகபட்சம் 500 ரூபா. ரெண்டு மூணு அத்தியாயம் இருக்கு, ரெண்டு மூணு புக்கா பிரிச்சு போட்டிருப்பாங்க. படிங்க சார், வாங்கி நல்லதான் படிக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, ரைட்.
இப்ப இந்த ஆயத்த கையாள பத்தி சோழர்கால கல்வெட்டுகள் இல்ல உடையார்குடி கல்வெட்டு. ஏன்னா சோழர்கால நாகரிகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையாக செப்பேறுகளும் கல்வெட்டுகளும் தான் மெயினா. அப்ப இந்த உடையார்குடி கல்வெட்டு அப்படிங்கிறது சோழர்களுடைய ஆட்சி முறையை பத்தி தெரிஞ்சுக்க உதவுது. அந்த உடையார்குடி கல்வெட்டுல தான் இந்த சுந்த ஆதித்த கரிகாலன் வஞ்சகமா கொலை செய்யப்பட்டதை பத்தியும் அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து வித்து அரசுடைய கருவூலத்தில் சேர்த்துறதுக்கு சுந்தர சோழன் ஆணையிட்டதை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, எந்த கல்வெட்டு? உடையார்குடி கல்வெட்டு. அது என்ன சொல்லியிருக்கானா, இந்த பட்டத்திலவரசர் ஆயுதக்காரிய கொலைக்கு காரணமான யாரெல்லாம் காரணம் நினைக்கிறாரோ அவங்கள பூராத்துடைய சொத்துக்களையும் அரசு பறிமுதல் செஞ்சுட்டு அந்த சொத்துக்களை வித்து கருவூலத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நான் உத்தரவை போட்டிருக்காரு. அந்த விஷயம் இந்த கல்வெட்டு இருக்கிறதுனால ஆதித்த கரிகாலர் வஞ்சகமாக சூழ்ச்சியாக கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அது இல்லாமல் அம்பில் செப்பேறுகள் ஒன்று இவர் காலத்தை சேர்ந்தது. அம்பில் செப்பேறு, இந்த அம்பில் செப்பேறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுந்தர சோழுடைய அமைச்சர் வந்து அன்பில் அப்படிங்கிற பகுதி, அன்பில் தர்மலிங்கம், அன்பில் திருச்சி பக்கம் இருக்கலாம், தஞ்சை திருச்சியா, அன்பில் இந்த அன்பில் பகுதியை சேர்ந்த அனிருத்த பிரமாதி ராயன், அனிருத்த பிரமாதி ராயன் இவர் யாருன்னா சுந்தர சோழனுடைய அமைச்சர். இவருக்கு தானமாக சரியா கருணாகர மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரை சுந்தர சோழன் கொடுக்கிறார். யாருக்கு தானமா? அனிருத்த பிரமாதி ராயன். இவர் யாருன்னா அமைச்சரா? சுந்தர சோழன். சரியா, அவருக்கு தானமா கொடுத்ததுதான் கருணாகர மங்கலம். இந்த விஷயத்தை கொண்ட செப்பேடு தான் அன்பில் செப்பேடு. செப்பேடு இந்த விஷயம் மட்டும் இருக்காது, சோழனுடைய மூணு தலைமுறை நிகழ்ச்சி எழுதியிருப்பாங்க, அவங்கள வாழ்த்து எழுதியிருப்பாங்க, அவங்க காலத்துல சமுதாய நிறைய சொல்லியிருப்பாங்க. சரியா, பட் இந்த செப்பேடு எதுக்காகனா அந்த அனிருத்த அந்த பிரமாதி ராயனுக்கான அனிருத் பிரமாதி ராயன் அவருக்கு அந்த லேண்டை கொடுத்தது, கர்நாடக மங்கலம் ஊரை கொடுத்ததை பத்திய விவரங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இவருக்கு அடுத்து வந்தவர் உத்தம சோழன். இவருக்கு அடுத்து வந்தவர் உத்தம சோழன். இவருடைய காலம் கிபி 970 முதல் 985 வரை, 970 முதல் 985 வரை. அப்ப 973 சுந்தர சோழன் இறக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னமே என்னாச்சு, சுந்தர சோழன் ரொம்ப செயல்பட முடியாம போனதுனால பட்டத்து இளவரசன் யானா ஆதித்த கரிகாலன் இல்லை. அப்ப யார் வரணும்? ராஜராஜ சோழன் தான் வந்திருக்கணும். அப்ப என்ன செஞ்சார் ராஜராஜ சோழன்? அப்ப ஒரு புகார் என்ன இருந்தது அப்படின்னா, கண்டராதித்தன் இருக்காரு பாத்தீங்களா, கண்டராதித்திய மகன், மகனுக்கு வந்து அரசு உரிமை மறுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற பரவலாக இசையும் இருக்கலவா, மாமன் முதல்வர் தற்போது இறந்ததுக்கு பின்னால ஒரு குளறுபடியும் நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி. அப்ப இவர் ராஜராஜ சோழன் காத்து, நான் சுந்தர சோழன் காத்து என்ன ஆகி போச்சுன்னா, எனவே இருந்தாலும் கண்டராதித்தன் யாரு? சுந்தர சோழனுக்கு கண்டராதித்தன் யாரு? சுந்தர சோழனுக்கு கண்டராதித்தன் யாரு? அதுதான் வரிசை சொல்லிட்டு வந்த பெரியப்பா. சுந்தர சோழனுக்கு கண்டராதித்தன் யாரு? பெரியப்பா. ஏன்னா அறிஞ்சயன் அப்பா, அறிஞ்சயனுடைய அண்ணன் தான் யாரு? சரியா, இந்த கண்டராஜத்துடைய மகன் தான் உத்தம சோழன். கண்டராஜத்துடைய மகன் தான் உத்தம சோழன். சரியா, இந்த உத்தம சோழன் யாருன்னா சுந்தர சோழனுக்கு ஒன்று விட்ட தம்பி. இவருக்கு வந்து வாரசுரிமை மறுக்கப்படுன்னு சொன்னால ராஜராஜ சோழன் என்ன செஞ்சுட்டாரு, நான் அரசுக்கு வரல, எனக்கு பதிலா என்னுடைய சித்தப்பா, ராஜராஜ சோழன் சித்தப்பா தான் அவரு. ஸோ இந்த உத்தம சோழனை அரசனாக அவர் தான் டிக்ளேர் பண்றாரு. ஆனா அந்த அரசு எதுக்கு கூடியிருக்குன்னா, செயலாளர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ராஜராஜ சோழன் அரசரா நியமிக்கலாம் தான் கூறினாங்க. ஆனா அங்க யாரும் எதிர்பாராத சூழல ராஜராஜ சோழன் என்ன செஞ்சாரு, எவ்வளவு சித்தப்பா முழுதா வந்து இந்த பதவி அவருக்கு தான் போகணும், ஆகவே நான் இளவரசனாவே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு உத்தம சோழனுக்கு பதவி விட்டு தந்துடுறாரு. சரியா, அப்ப இவர் வந்து சுந்தர சோழனுடைய ஒன்று விட்ட தம்பி. இன்னொரு வகையில ராஜராஜ சோழனுக்கு சித்தப்பா ஆகும் இருக்கா. சரி, இவர் 975 இவர் காலத்துல அமைதி பேரரசனாவே பக்தி மார்க்கமாக அமைதியாக காலம் கழிந்தது. சரியா, அப்ப இவருடைய கல்வெட்டுகள் காலத்துலதான் தமிழ்ல வந்து வரி வடிவ கல்வி எழுத்து, தமிழ் வரி வடிவ தமிழ் எழுத்துக்கள் வந்து கல்வெட்டுகள்ல, இவர் கால கல்வெட்டுகள் வந்து வரி வடிவம் பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழ் வரி வடிவ தமிழ் எழுத்துக்கள் வரி வடிவ, ஏன்னா தமிழ்ல வட்டெழுத்து, பழைய கிராந்த ஆதி கிராந்த தமிழ்லாம் இருக்கு வட்டெழுத்து வரி வடிவம் சொல்லி. இவருடைய காலத்து கல்வெட்டுகள் எல்லாமே
வரி வடிவ தமிழ் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ் மொழியில வந்த அடுத்த ஒரு டெவலப்மெண்ட், எழுத்துக்கள் வடிவத்துல ஒரு டெவலப்மெண்ட் இவருடைய காலத்துல. இந்த உத்தம சோழன் 985 இறந்ததுக்கு பின்னால தான் அவன் ஹீரோ வர்றார். யார் அவரு? ராஜராஜ சோழன். இவருடைய ஆட்சி காலம், ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் முதல் கிபி 1014 வரை, 1985 முதல் கிபி 1014 வரை. இவரை பத்தி எது சொல்லுது அப்படின்னா, திருவாலங்காடு செப்பேடுகள், திருவாலங்காடு செப்பேடுகள் இவரை பற்றி குறிப்பிடுகிறது. ஏன்னா இவரை பற்றி அவர் தெரிஞ்சுக்க ஒரு ஆதாரம் வேணும் அல்லவா? திருவாலங்காட்டு செப்பேடுகள் இவரை பற்றிய செய்திகளை குறிப்பிடுகிறது. இந்த சுந்தர சோழனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுவும் சொல்லிடுறேன். இரண்டாம் பராந்தகன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா ரொம்ப அழகா இருப்பாராம், அதனால அவருக்கு என்ன பேர்னா சுந்தர சோழன். சுந்தரம்னா என்ன? அழகு. சுந்தரம்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இன்னொரு கரிகாலன் சொல்றோம்ல, கரிகாலன்னா என்ன? கரிய காலனை உடைய வந்தி அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வடமொழி இலக்கியத்தை என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? கரிகாலனுக்கு கரினா யானை, யானைக்கு காலன் அப்படின்னு. எதிரியுடைய யானை படையை அழுத்தி ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு வடமொழி இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கரிகாலனுக்கு. யார் ஒரிஜினல் கரிகாலன் நான் சொல்றது, சங்ககால கரிகாலனுக்கு. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், கரிகாலன் அப்படின்னாவே அவர் எதிரிகள் வைத்த சூழ்ச்சியால தீயல கால் கருகனால அவருக்கு பேர் கரிகாலன் நம்ம சொன்ன முடியவா? ஆனா வடமொழி என்ன இருக்கு அப்படின்னா, கரிக்கு காலன். கரியாவது நிறைய சாப்பிடுவார்கள், கறி மட்டனா சாப்பிடுவார்கள் அப்படியே இல்லை, கரிதான் யானை. சரியா? இந்த யானை எதிரியுடைய யானையை, யானைக்கு காலன் போன்றவன். காலன்னா யாரு? யமன். யானைக்கு போனா யானையை கொல்லக்கூடியவன். சரியா? அப்ப எதிரியுடைய யானை பணியை துரோகம் செய்து கொல்லக்கூடியவன், அதனால அவன் கரிகாலன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. நமக்கு எது சரியெல்லாம் தெரியாது, எப்படி கேட்டாலும் நினைச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சுந்தர சோழனுடைய ஒரிஜினல் பேரு இரண்டாம் பராந்தக சோழன். ஏன்னா வழி வழியா பேரை 300 பேரை வச்சுட்டு வருவாங்க. அப்ப முதலாம் பராந்தகனுக்கு, அது இரண்டாம் பராந்தகன். அவர் ரொம்ப அழகா இருந்ததுனால, ஏன்னா சோழர்கள் அவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்களாம், அதையும் சொல்லியிருக்கான். நான் சொல்லல, கல்கியில் சொல்லியிருக்காரு பழைய சோழ. அதுக்கு உதாரணம் எடுத்தோம் வச்சுங்க, ஏதோ ஒரு இரண்டாம் பழகமா 1000 அவர் படம் வருமே, பார்த்து வர காமிச்சாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த தீவில் இருப்பாங்களே சோழர்கள், அதான் அவர் சொல்லப்பட்டிருப்பாங்க. சோழர்கள் வந்து அந்த சிவந்த மேலே கருத்த நிறமுடையவர்கள், திராவிட கருத்து அப்படின்னா வரும். பட் இவங்க எப்படி இவர் சுந்தரேஸ்வரர் வந்தாருன்னா, இவர் அப்பா அறிஞ்சுகிட்டு இருக்காருல்லவா, அவர் வந்து திருக்கோவிலூர் மலையமான், திருக்கோவிலூர் மலையமான் அந்த வகையில வந்து சம்பந்தம் பண்ணிக்குவாங்க. இப்படி சம்பந்தம் மாற்றி பண்ணி அதனால வந்து என்ன செய்வாங்க, பொதுவாக வந்து அழகா வந்தாரா, அதனால ரொம்ப அழகா இருந்ததுனால அவருடைய பேரு மக்கள் வந்து இரண்டாம் பிராந்தங்கிறத மறந்து சுந்தரேஸ்வரர் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு நான் சொல்ல. ஏதோ பழைய குறிப்புகளுக்கு அதை பேஸ் பண்ணி கல்வி சொல்லியிருப்பார், நான் சொல்ல கல்வி சொல்லியிருப்பார். சரியா? அதனாலதான் அவருக்கு அடுத்து வந்த சோழர்கள் அவர்களுக்கு நல்லா அழகா இருந்தாங்களாம், நான் சொல்றேன் இப்ப அதுவும். சரியா? சரி, ரைட், விஷயத்துக்கு வருவோம். என்ன பண்ணோம், என்ன சொன்னோம்? இரண்டாம் பராந்தகன் சுந்தர சோழன், அவருடைய வானவன் மாதேவி, அவருடைய சம்சாரம் அம்மா யாருனா வானவன் மாதேவி. யாருடைய சம்சாரம்? சுந்தர சோழனுடைய சம்சாரம் வானவன். இந்த மாதிரி அந்த திருக்கோவில் மலையம்மான் பொண்ணு தான் இந்த பொண்ணு வானவன் மாதேவி. சரியா? ஏதோ ஆதித்த கரிகாலன் அதிகமா செல்லமா எங்க இருப்பாருன்னா மலையமான் இடத்தான் செல்லமா. மலையமான்னு படிப்பீங்கல்ல, குறுநில மன்னர்கள் படிக்கிறோம்ல, சங்ககால சிற்றரசர்கள் பாக்கிறோம்ல, அந்த மலையமான் தொண்டைமான் போய் மலையமான் கரிகாலன் சாரி காரி பேகன் படிக்கிறோம் அல்லவா? அடுத்து வந்து இவருடைய போர்ல முதல் வந்து காந்தலூர் சாலை போர், இவருடைய முக்கியமான போர், தன்னுடைய மேலாதிபத்தியம் தான் ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டுக்கு முக்கியமான போர் காந்தலூர் சாலை. கள்ள மறு தம்பிய சோழன் அப்படின்னு வரும். காந்தலூர் சாலை அப்படிங்கிற இடத்துல வந்து யாராருக்கு எதிராக, இவருக்கு எதிராக யாரா நின்னாங்க அப்படின்னா, யாரா நின்னாங்க? காந்தலூர் சாலை ராஜராஜ சோழனுக்கு எதிராக சேர அரசன், அடுத்து பாண்டியன், இது இல்லாம சிங்கள அரசன். மூன்று பேர் கொண்ட ஒரு கூட்டணி சோழர்கள தலை தூக்க விடக்கூடாது, இதுதான் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு காந்தலூர் சாலைங்கிறதுல போராடுறாங்க. யார் அப்படின்னா சேரமன்னன் பாஸ்கர ரவிவர்மன். இந்த போர்ல காந்தலூர் சாலை போர்ல யாராரு ஒண்ணு வந்து பாஸ்கர ரவிவர்மன், அடுத்து பாண்டிய மன்னன் வந்து அமர புஜங்கன்.
அமர புஜங்க பாண்டியன். பாண்டிய மன்னையாமா அமர புஜங்க பாண்டியன். இது இல்லாமல் சிங்கள அரசன் யார்னா ஐந்தாம் மகிந்தன். சிங்கள அரசன் இலங்கை அரசன் யார்னா ஐந்தாம் மகிந்தன். மகேந்திரன் நம்ம சொன்னா மகிந்தன் சரியா. இந்த மூணு பேர் கொண்ட ஒரு கூட்டணி. இவங்களுக்கு எதிராக ராஜராஜ சோழன் வந்து பேசுகிறார் ஜெயிச்சு பாஸ்கர் ஐயனுடைய கடல் கப்பல் படை கடற்படையை தோற்கடிச்சு காலி பண்ணிடுறார். அதனால தான் காம்பூர் சாலை களம் அருதல்லையே அப்படின்னு களத்தை காலி பண்ணன அப்படின்னு சொல்லி சரியா ஜெயிச்சுட்டு அப்போ வந்து யார்கிட்ட சோர சேராசர்கிட்ட இருந்த உதகை ஊட்டி உதகை விழிஞ்சம் கடற்கரை சொல்லமுன ஏதோ மின் திட்டம் ஏதோ நாங்கள் போட்டாங்களே விழிஞ்சத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுல சார் காத்தா பிரமுகமா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அங்கே விழிஞ்சம் அது இப்போ கூட சர்ச்சையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியெல்லாம் வந்து சேரவர்கிட்ட இருந்து யார் கைப்பற்றுறாருனா சோழர்கள் இவர் கைப்பற்றுறாங்க. அதற்கடுத்து பாஸ்கர் ஐயர் மூலம் ரெண்டாவது ஒரு போர் எங்கே நடந்துச்சுன்னா கொல்லத்தில். அந்த போர்க்களத்தில் பாஸ்கர் ஐயர் மூலம் காலி பண்ணிட்டு சேர நாடு முழுவதும் சோழ நாட்டோடு இணைக்கப்பட்டது சரியா. இது இல்லாமல் அமர விஜய பாண்டியன் தோற்கடிக்கப்பட்டு துரத்தப்படுறாரு. இலங்கை அரசன் ஐந்தாம் மகிந்தன் துரத்திட்டு போறாங்க. எனக்கு விடக்கூடாது போது இலங்கையுடைய வடபகுதி முழுவதுமே சோழ அரசோடு இணைக்கப்பட்டது. இந்த ஒரு போர்ல நடந்த நிகழ்ச்சி எத்தனை நடந்திருக்கு பாருங்க. பாஸ்கர் ஹரிவர்மனை சேரரசன் காலி பண்ணிட்டு அவனை காலி பண்ணிடுறாங்க. ஸோ முழுவதும் சேரநாடு முழுவதும் சோழ நாடோடு இணைக்கப்பட்டது. இலங்கை அரசுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் அங்கே உள்ள உள்ள வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை வேலைக்கு போக இப்போ மலை குகில இலங்கையுடைய தென்பகுதியில போய் ஒழிஞ்சுக்கிறான். ஸோ வட இலங்கை முழுவதும் இலங்கையுடைய வடபகுதியில் தமிழகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் வடபகுதி முழுவதுமே சோழர் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து சோழர்களுடைய ஒரு மாகாணமாக இணைக்கப்பட்டது. அப்போ மிச்சர்கள் பகுதி இணைக்கிறதுக்காகத்தான் ராஜராஜ சோழன் எங்கே போயிருவார். ராஜராஜ சோழன் கருத்து சாரி முதவே இணைக்கப்பட்டாங்க. சுந்தர சோழன் காத்து இணைக்கப்பட்டுச்சு. இவங்க காலத்து முழுமையாக அவன் கட்டுப்பாட்டில் வந்துச்சு சரியா. அடுத்து பாண்டியர்களுடைய பகுதியும் தோற்றிட்டாங்க நெருங்கி. அப்புறம் அப்புறம் இந்த வட இலங்கையுடைய தலைநகராக ராஜராஜ சோழனால் அறிவிக்கப்பட்ட நகரம் அது. ஏன்னா அது வந்து இலங்கையுடைய ஒரு இந்திய அதாவது சோழ அரசுடைய ஒரு மாகாணமாக தனி தலைநகரை ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இலங்கை வட இலங்கையில் தலைநகராக ராஜராஜ சோழனால் அறிவிக்கப்பட்ட நகரம் அது. அனுராதாபுரத்திற்கு அருகில் உள்ள புலனருவா புலன் அருவா அனுராதாபுரம் அடிக்கடி நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பான். இலங்கை விடுதலை புலிகளுக்காக ரொம்ப ஃபேமஸா இருந்த பகுதி புலனருவா அனுராதபுரம். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய புலனருவா அப்படிங்கிற பகுதி தான் வந்து சோழர்கள் காலத்துல வந்து இலங்கையினுடைய தலைநகராக அறிவிக்கப்பட்ட நகரம். அடுத்து பிரகதீஸ்வரம். அதில் பிரகதீஸ்வரம் தான். பிரகதீஸ்வரம் என்பது தஞ்சை பெரிய கோவில். இந்த பெரிய கோவில ராஜராஜன் கட்டி முடித்த ஆண்டு எது? 1910 பிரகதீஸ்வரம் எனப்படும் தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டி முடித்த ஆண்டு இது 1010. இது இல்லாமல் வந்து அவர் ரொம்ப சைவத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்தாலும் புத்த மதத்துக்காக புத்த துறையிற்காக புத்த மடாலயம் விகாரம் விகாரம்னா கோவில் மடாலயம் சரியா. இந்த புத்த மடாலயம் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கினார் எங்கன்னா நாகப்பட்டினத்தில் ராஜராஜ சோழனால். இதெல்லாம் வந்து மத சைப்புத்தன்மைக்கு சமய குறைன்னு சொல்ல அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ வந்து ராஜராஜ சோழனால் புத்த மடாலயம் கட்ட அனுமதி வழங்கப்பட்ட இடம் நாகப்பட்டினம். அந்த நாகப்பட்டினத்தை அங்கே கட்டிட்டு அதற்கு ஒரு தானமாக வரணும்ல அதுக்கு ஆனைமங்கலம் கிராமத்தை குறையாக கொடுக்குறாரு. அங்கே வர வருமானத்தை வச்சு அதை பராமரிச்சுக்கோங்க. ஆனைமங்கலம் கிராமத்தை தானமாக கொடுக்குறாரு. நாகப்பட்டினத்தில் மடாலயம் கட்டிட்டு அதை பராமரிக்கிறதுக்கு ஆனைமங்கலம் கிராமம் தானமாக வழங்கப்பட்டது. அடுத்தவருடைய மகள் ராஜராஜன் தனது மகள் குந்தவியை யாருக்கு மனமுடித்து கொடுத்தார்? யாருக்கு மனமுடித்து கொடுத்தாரு? அவருக்கும் குந்தவை இருந்தாங்க. ராஜராஜ சோழனுக்கும் குந்தவை அக்கா. அவர் ஏற்கனவே வந்து அக்கா குந்தவை ஆச்சியார் அங்கே ஒருத்தர் இருந்தாங்க. அதான் வந்திய என்னது வந்தியத்தேவன் வந்தியத்தேவனா வந்தியத்தேவன் ஒருத்தர் மேரேஜ் பண்ணுவார் சரியா. அதே மாதிரி இவருடைய தங்கை பேரும் ஃபுல் நேம் வேற யாருக்கும் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது குந்தவைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழன் தனது தங்கை குந்தவையை தனது சாரி மகள் குந்தவை யாருக்கு மனமுடித்து கொடுத்தார்? வெங்கியினுடைய சாளுக்கிய இளவரசன் விமலாதித்தன். வெங்கி வெங்கி நாட்டினுடைய
சாளுக்கிய இளவரசன் ரோணாதித்தனுக்கு மனம் முடித்து கொடுத்தார். இது வந்து அரசியல் ரீதியாக எதிர்ப்ப சமாளிக்கிற ஒரு டெக்னிக். அவர் அரசு வந்து ராசவத்தை கட்டி கொடுக்கிறதுக்குன்னா அந்த பக்கத்தை தீசுல வசிக்கிறது. இந்த மரபிலிருந்து வந்தவர் தான் கோத்துங்க சோழன், இந்த வெங்கையினுடைய சாளுக்கிய இளவரசன் ரோணாதித்தன். இந்த வம்சாவளியில வந்தவர் தான் யாரு, குலோத்துங்க சோழரும் அவங்க பின்னால வந்தவங்கலாம், முதலாம் குலோத்துங்க ஆரம்பிச்சு அப்படியே பின்னால வந்தவங்களாம் இந்த வம்சாவளியில இருந்து வந்தவங்க. அடுத்து ராஜா சோழர் கடைசி படையெடுப்பு எங்க நடந்துச்சு, எந்த நகர நாட்டின் மீது, அது எந்த பகுதியின் மீது நடைபெற்றது? ராஜா சோழைய கடைசி படையெடுப்பு மாலத்தீவு. ராஜா சோழைய கடைசி படையெடுப்பு எங்க மேற்கொள்ளப்பட்ட இடம் வந்து மாலத்தீவு. அப்புறம் இவர் காலத்துல வந்து ராஜராஜ சோழன் வந்து நில அளவை முறையினை ஏற்படுத்தினார். ஏதோ புதுசா ஒரு நில அளவை, லேண்டை வந்து அளந்து வகைப்படுத்துறதுக்கு நில அளவை முறையினை ஏற்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது இல்லாமல் இவர் சிறப்பு பேர் என்ன தெரியுமா, மும்முடி சோழன். சிறப்பு பேர் என்னென்ன, மும்முடி சோழன். ஏன்னா பல்லவர்கள் கட்டு காலி பண்ணிட்டாங்க, சேரர்கள் காலி பண்ணியாச்சு, பாண்டியர்களை காலி பண்ணியாச்சு, அதனால மும்முடி சோழன். அடுத்து சிவபாத சேகரன், அப்புறம் அருண்மொழிவர்மன். அருண்மொழி ராஜ கேசரி ஜெயம் கொண்டான் சிவபாத சேகரன். சேகரன் எழுதியிருக்கீங்க, மும்முடி சோழன், அருண்மொழி, ராஜகேசரி, ஜெயம் கொண்டான், சிவபாத சேகரன். இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். இதுல வந்து நம்ம அழகர் கோவில் கல்வெட்டு வந்து ஒரு ரெண்டு பேரை சொல்லுது, எந்தெந்த பேர் தெரியுமா, அழகர் கோவில் இருக்கலாமா, மதுரை அழகர் கோவில், அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் ராஜராஜ சோழனுடைய இரண்டு பட்டை பெயர்களை குறிப்பிடுகிறது. எந்த எதுவும் தெரியுமா, அருள்மொழி வர்மன் அப்படிங்கிற ஒரு பேரையும், ரிஷிவர்மன், ரிஷி வர்மன், இந்த ரெண்டு பேரையும் வந்து அழகர் கோவில் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ராஜராஜ சோழனுக்கு இந்த பெயர்களும் அழைக்கப்பட்டார் அப்படின்னு, அருள்மொழிவர்மன், ரிஷிவர்மன். இவருக்கு அடுத்து வந்தவர் முதலாம் ராஜேந்திர சோழன். இவருக்கு அடுத்து வந்தவர் முதலாம் ராஜேந்திர சோழன். இவருடைய காலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ வரை அவர் இருந்தார், 1014 ஒரு பிற்பகுதியிலே இவர் பொசிஷனுக்கு வந்துடுவார். அப்ப இவருடைய காலம் கிபி 1002. ஏன்னா இந்த போர்களுக்கு பார்த்தீங்களா, ராஜராஜ சோழனுடைய பெரும்பாலான போர் வெற்றி யார் தலைமையில் நடந்தது, ராஜேந்திர சோழனால. அரசர் அவர், அந்த படை நடத்தி போனது யாருன்னா ராஜேந்திர சோழன் தான் ஃபுல்லா, சரியா? அப்ப இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிபி 1002 ஆரம்பிச்சு 1044 வரை, 1002 முதல் 1044 வரை. இவரை பத்தி நமக்கு ஆதாரம் என்னன்னா, திருவாலங்காடு மற்றும் கரந்தை செப்பேடுகள், திருவாலங்காடு மற்றும் கரந்தை செப்பேடுகள் இவரை பற்றிய செய்திகளை குறிப்பிடுகின்றன. யாரை பத்தி, ராஜேந்திர, முதலாம் ராஜேந்திர சோழனை பத்தி, திருவாலங்காடு மற்றும் கரந்த செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. அடுத்து ராஜராஜ சோழன் காலத்தில் இலங்கையுடைய வடபகுதி மட்டும்தான் சோழ அரசு கட்டுப்பாட்டில் இருந்தது. இவர் காலத்தில் ஒட்டுமொத்த இலங்கையும் சோழர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் ஒட்டுமொத்த இலங்கையும் சோழர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாடல் விட்டிருந்த வங்க அரசன், வங்காள அரசன் யாரு, மகிபாலன், மகிபாலனை தோற்கடித்தார். இவரு நார்த் இந்திய படைகள் கங்கையோட சோழபுரம் இந்த பகுதியில் இருக்கும் போது இந்த பக்கம் யார் இருந்தாலும் சொன்னேன், சுல்தான்களை பற்றி சொல்லும்போது சுல்தான்களை பற்றி முன்னு பேர் அரசன் சொன்னேன், கஜினி முகமது. இவர் இதே இவர் வந்து வங்க பகுதியில் படைகள் நடந்துட்டு இருந்த அதே காலகட்டத்தில் நார்த் இந்தியாவில் இருந்த இன்னொரு முக்கியமான அரசர் யாருன்னா கஜினி முகமது. அவர் வந்து இந்தியாவுடைய எந்த பகுதியில் இருந்தார், இந்தியாவுடைய மேற்கு பகுதி, குஜராத், பஞ்சாப் அந்த மேற்கு பகுதி. இவர் இருந்தது வங்காளம், பீகார் இந்த பகுதி, ஒடிசா இந்த பகுதியில் இவர் இருந்தவர். ஒரே காலகட்டம், இப்ப மாதிரி ஈஸியா போக முடியாதுல்ல, இந்த பக்கம் இருக்காருங்கிறது அவருக்கு தெரியாது, அவர் எந்த பக்கம் இவர் பயிர் இருக்காங்கிறதும் அவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு ரெண்டு பேரும் சந்திச்சு தான் எப்படி இருந்திருக்கும், வரலாறு மாறி இருக்கும், எப்படி மாறிச்சுன்னு தெரியாது, வரலாறு மாறி இருக்கு அது உண்மை.
அப்பவே நான் படிக்கிறேன் வரலாறு மாறி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சிட முடியாதுல்ல. இவருக்கு வேணா வேற ஏதாவது ரெண்டு பேர் வரப்போகுது. சரியா, அடுத்து வந்து வங்க அரசன் மகிபாலனை தோற்கடித்தார். தமிழ் அரசர்கள் வந்து சோழர்கள் காலத்துல தான் வந்து இந்தியாவை தாண்டி வெளியே படையில் மேற்கொண்டு ஜெயிச்சது எல்லாமே சோழர்கள் காலத்துல தான். சரியா, அடுத்து சோழகங்கம் என்ற ஏரியனை கங்கையோட சோழபுரம் அருகே ஏற்படுத்தினார். சோழகங்கம், சோழகங்கா, அது என்னன்னா சோழகங்கா. நார்த் இந்திய வெற்றி இருக்குல்லவா, நார்த் இந்திய வெற்றி போயிட்டு மகிபாலனை தோற்கடிச்சிட்டு கங்கை நீர் அங்கிருந்து எடுத்து கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு ஏற்கனவே இந்த ஒரு ஏரி, அது வெற்றி நினைவாக ஒரு ஏரி ஏற்படுத்தி கங்கை நீரை கொண்டு வந்து இந்த ஏரியில கலக்குறாரு. அது பேர் சோழகங்கா. இது எங்கன்னா சோழகங்கம் சொல்றது. இது எங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அருகே ஏற்படுத்தினார். அடுத்து ஸ்ரீ விஜயம், கடாரம், இதெல்லாம் எங்கன்னா அல்லது மலேசிய பகுதிகளை வென்றார். ஸ்ரீ விஜயமே அது மலேசியா. ஸ்ரீ விஜயம், கடாரம், மலேசிய பகுதிகளை வென்றார். அடுத்து தலைநகரை தஞ்சையிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினார். இவர் காலத்தில் முதல் வந்து ஆரம்ப தலைநகராக வச்சு உறையூர் இருந்தது. உறையூருக்கு அடுத்து பழையாறை, சுந்தர சோழன் காலத்திலாம் தலைநகராக இருந்துச்சு பழையாறை அப்படிங்கக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில் கூடிய ஒரு நகர் பழையாறை. அதற்கடுத்து தலைநகர் எங்கே மாறிச்சு, ராஜராஜ தஞ்சாவூருக்கு வந்தது. அப்புறம் இவர் என்ன செஞ்சிட்டாரு, அங்கிருந்து இவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு நார்த் இந்திய வட்டியின் நினைவாக தன் அப்பா கட்டின மாதிரி ஒரு கோயிலையும் கட்டுறாரு. சரியா, அதே பிரகதீஸ்வரர் தான், அதே பேர் இல்லை. அந்த நகருக்கு தலைநகரம் மாற்றுறாரு. அது எங்க இருக்கு, அரியலூர் மாவட்டம். தலைநகரை தஞ்சையிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினார். அடுத்து தனது மகள் அம்மங்கா தேவி, அந்தம்மா அவள் குந்தவை தேவி சொன்னார்ல, அப்ப குந்தவை தேவியுடைய மகனுக்கு தன்னுடைய மகள் யாரு அம்மங்கா தேவியை வெங்கி சாளுக்கிய இளவரசருக்கு மனம் முடித்துக் கொடுத்தார். எங்க ராஜராஜன் தன் பொண்ணை கொடுத்துருக்காரு, ராஜராஜனுடைய அக்கா அங்க இருக்கா, அந்த அக்கா பேருக்கு ராஜராஜன் தன்னுடைய பொண்ணை கொடுக்குறாரு. மாத்தி மாத்தி திரும்ப உறவு வந்துகிட்டே இருக்கும். சரியா, அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேஸ்வரர் ஆலயத்தை ஏற்படுத்தினார். ராஜேஸ்வரர் ஆலயம் சொல்றாங்க, பிரதீஸ்வரர் சில புக்கில் கொடுத்து ரெண்டு ஒன்று தான். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேஸ்வரர் ஆலயத்தை ஏற்படுத்தினார். இவருக்கு என்ன சிறப்பு பெயர், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடி கொண்டான், முடி கொண்டார். முடினா தலைமுடி நிறைய இருக்கு, நினைச்சுக்காதீங்க. என்ன அரசர், ஒரு அரசரை தோற்கடிச்சா அந்த அரசர் தோல்வியை ஒத்துக்கு என்ன செய்வாராம், தன்னுடைய கீழம் இருக்குல்ல, இந்த கீழத்தை வந்து வெற்றி பெற்ற அரசருடைய காலில் சமர்ப்பிக்கிறது. அதான் முடிங்கிறது, தலைமுடி, முடி சூடுதல் அப்படின்னா எல்லாம் வேற பொய் முடியும் சவரி முடியை வச்சதா விடுறது அப்படின்னு நினைச்சுக்காது. ராஜாக்கள் அப்படி பின்னிருப்பாங்களே என்னமோ அப்படின்னு நினைச்சிருக்காதீங்க. முடி கொண்டார், முடி சூடுதல்னா உத்தம சோழன் எல்லாமே இவருடைய பெயரு. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடி கொண்டான், பண்டித சோழன், உத்தம சோழன். அதுக்கடுத்து வந்த இன்னொரு முக்கியமான, இவருக்கு அடுத்து வந்த முக்கியமான அரசர் யாருன்னா, முக்கியமான அரசர் யாரா, முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன் பாசனம் அல்லவா. இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு அடுத்து இரண்டாம் ராஜராஜன் ஒரு குரூப் வந்தாங்க. அவர்கள்லாம் திறமையற்றவர்களாக இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேல நேரடி ஆண் வாரிசு இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், சோழனார் குலப்பத்தில் இருக்கு, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லும்போது, இந்த ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாங்களே சாளுக்கிய மன்னர்களுக்கு, அந்த சாளுக்கிய மன்னர் இவங்க பொண்ணு கொடுத்த வகையில, அது ஒரு வேற ராஜராஜனுடைய பேத்தி பேரண்ணா அப்படி வச்சுக்கோங்க, அங்கே இருந்து ஒரு ஆண் வாரிசு கொண்டு வந்து அரசராக முடிச்சு விட்டுறாங்க. அந்த சாளுக்கியர்கள் சோழர்கள் காம்பினேஷன், இவங்க சாளுக்கியர்கள் காம்பினேஷன் வந்தவங்க. அதில் வந்தவர் தான் முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன் அதான் ராஜராஜ சோழனுடைய மகள் வழி மரபில் வந்தவர். ராஜேந்திர சோழனுக்கு மகள் வழி மரபில் வந்தவர். சரியா, முதலாம் குலோத்துங்க சோழன். இவரை பற்றி சான்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா, குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ், விக்ரம சோழன் உலா, இது எல்லாமே இவர் இலக்கியங்கள் ஓரளவுக்கு டெவலப் ஆயிருது. ஆயிரத்துக்கு மேலே வரும்போது இலக்கியங்கள் கல்வெட்டு அப்படிங்கிற நிலையை தாண்டி, சிற்பர்கள் நிலையை தாண்டி இலக்கியங்கள் வந்துடுது. அப்போ இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ், விக்ரம சோழன் உலா,
இது வந்து இவ பற்றிய தகவல்களை குறிப்பிடுகிறது. இவருடைய நிர்வாகம், இவருடைய ராணுவ வெற்றி இதை பற்றிலாம் சொல்லுது. சோழ அரசர்களின் மிகவும் சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ராஜராஜ சோழன் சொல்லலாம் மிகவும் சிறந்த மற்றும் வலிமை வாய்ந்த அரசர்னு சொல்லப்படுது. ராஜராஜ சோழன் என்ன சொன்னாங்கன்னா சோழ மரபில் மிகவும் வலிமை வாய்ந்த சிறந்த அரசர் சொல்லுறாங்க. அது இருந்தாலும் இவர் நிர்வாகத்தை பற்றி சொல்லும்போது இவரும் சோழ அரசர் ரெண்டாவது சிறந்த ஒரு அரசர். அவங்களாம் போர் ரீதியாக தான் சொல்லப்பட்டிருக்காங்க. ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனா போர் ரீதியாக தான் சக்சஸ். இப்போ நிர்வாக ரீதியாக வந்து இவரை மிகச்சிறந்த அரசர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வட இலங்கை விடுதலை பெற்றது. இவருடைய காலத்தில் வடக்கு இலங்கை, அதாவது ராஜராஜ சோழன் காலத்தில் எப்படி இருந்ததோ, ராஜராஜ காலத்தில் இருந்துச்சு, வட இலங்கை வந்து சோழர் கட்டுப்பாட்டு இருந்துச்சு, தென்னிலங்கை சுதந்திரமாக இருந்துச்சு, ராஜராஜ சோழன் காலத்தில் முழுவதுக்கு அது கட்டுப்பாடு வந்துச்சு. இவங்க காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வட இலங்கை விடுதலை பெற்றது. இப்போ தென்னி இலங்கை இவரது கட்டுப்பாட்டில் இருந்தது. எப்படி ஆச்சுன்னு தெரியல, மாறிடுச்சு, உள்ளவா மாறிடுச்சு, சரியா? அப்போ இது இல்லாமல் சோழர் காலத்துடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய செய்தார். பொருளாதாரம் முன்னேற்றம் வச்சுன்னா சிறந்த அரசர் தான் அவர். பொருளாதாரம் சிறப்பாக இருந்துச்சுனாவே அந்த அரசர் சிறந்த அரசர் தான். அதனால தான் அவர் வந்து ஒருவேளை சிறந்த அரசு குறிப்பிடுறாங்க போல் இருக்கு. சோழர்களுடைய பொருளாதார நிலையை முன்னேற்றம் அடைய செய்தார். இது இல்லாமல் இவர் தூதுக்குழுவை சீனாவுக்கு அனுப்பினார். சீனாவுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய சோழ அரசர் யாருன்னா இவர் தான். 72 வணிகர்கள் அடங்கிய தூதுக்குழுவை சீனாவுக்கு அனுப்பி வைத்தார். 72 வணிகர்கள் அடங்கிய தூதுக்குழுவை சீனாவுக்கு அனுப்பி வைத்தார். இது இல்லாமல் வாணிகத்தை மேம்படுத்துவதற்காக அதுக்கு விதிக்கூடிய சுங்க வரியை நீக்கிறார். அதனால் இவருக்கு என்ன பெயர், சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார். அதாவது வியாபாரம் நல்லா இருந்தால் பொருளாதாரம் நல்லா இருக்கும். இப்போ வியாபாரத்தை மேம்படுத்தணும்னா வரிகளை குறைக்கணும். பெட்ரோல் நான் சொன்னேன், அன்றைக்கே சொல்லணுமா, பெட்ரோல் நம்ம எவ்வளோக்கு வருது, நமக்கு மதிப்புக்கு 15 ரூபா 20 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம். அந்த டாலர் போட்டு மதிப்பு போட்டோம்னா 159 லிட்டர் ஒரு $50 போட்டு வாங்கினோம்னா வருத்தமே எவ்வளோ வரும், 20 ரூபாய்க்குள்ள தான் வரும் பெட்ரோல். ஆனால் நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம், 70 ரூபாய்க்கு 68 ரூபாய்க்கு வந்துச்சு. இந்த 60 மிச்சம் கூடிய 40 ரூபா என்னென்னு கேட்டிங்கன்னா பூரா வரி தான், மத்திய வரி, இறக்குமதி வரி, கலால் வரி, மாநில வரி, சரிங்களா, உற்பத்தி வரி, நிறையா வரிகளை தான் போடுறாங்க. ஒவ்வொரு ப்ராசஸுக்கு வரி, இந்த வரி தான் நமக்கு எவ்வளோ வருது, 20+48 வச்சுக்கங்களேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் குறைச்சா நமக்கு நல்லா தான் இருக்கும். இந்த வரிகளை கொஞ்சம் குறைச்சா பெட்ரோல் விலை குறையும். இவர் வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சார்னா அந்த சுங்க வரிகளை நீக்கினார். அதனால் இவருக்கு என்ன பெயர், சுங்கம் தவிர்த்த சோழன். இது இல்லாமல் இவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி கங்கை கொண்ட சோழத்தில் ஒரு கோயில் கட்டினாரு, அவர் தஞ்சாவூர்ல அது மாதிரி இவர் ஒரு கோயில் கட்டினார். என்ன கோயில் இது, ஒரு முக்கியமான கோயிலை கட்டினாரு. என்ன கோயில் கட்டினாரு, சோழ பத்தி படிக்கவே இல்லையா? இதெல்லாம் வந்து நிறைய படிச்சிருந்தா தானே எக்ஸாம் எழுத முடியும். டிஎன்பிஎஸ்சி நான் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீயா இருக்கீங்க. என்ன காரணம், நிறைய தடவை படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா படிச்சிருக்கணும். சோழ பத்தி சுல்தான்களை பத்தி கேட்டவங்களா யோசிக்கலாம். சோழர்களை பத்தி கேட்கும்போது சொல்லணுமே, என்ன கோயில் கட்டினாரு சொல்ல வந்தீங்க. கும்பகோணத்துக்கு அருகே உள்ள சூரியன் கோவில், சூரியனார் கோவிலை, சூரிய கடவுளுக்கு நம்ம நலக்கரை ஸ்தலத்துல தான் போறோம்ல சார், அந்த பக்கம் சூரிய கடவுள் கோயில் போறோம்ல சார், சூரிய பாபாங்கிற ஒரு கோயில் அங்கே இருக்கலவா, அந்த கோயிலை கட்டினது இவர் தான். இன்னொன்று ஒரிசாவில் ஒரு கோயில் இருக்கலவா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து சூரியனுக்கு தனியாக இருக்கிற கோயில் ரெண்டு கோயில் தான். ஒன்று ஒரிசா பக்கம் இருக்கக்கூடிய கோயில், இன்னொன்று வந்து கும்பகோணம் பக்கம் சூரிய கடவுளுக்கு ஒரு கோயில். சனீஸ்வரர் ஆலயம்னா ஆக்சுவலாக சனீஸ்வரனுக்கும் தனியாக கட்டப்பட்ட கோயில் கிடையாது. அது திருநள்ளாறு போகிறீங்க, சனீஸ்வரர் சனீஸ்வரனா மெயினு, அங்கே சிவன் தான். பட் அதுக்கடுத்து ரெண்டாவது நவகிரகத்தில் அவருக்கு. அதே மாதிரி இந்த கும்பகோணம் பக்கத்தில் அந்த கோயிலுடைய பேரை தெரியல, ஆனால் சூரியன் கோயில் தான். இங்கே சூரியனுக்கு கோயில் இருக்கு, அது சிவனுடைய கோயில் தான். அது சூரியனுக்கு தனியாக ஒரு ஆலயத்தை கட்டினார் அப்படிங்கிறாங்க. அடுத்து அடுத்து இவர் கருத்தை வந்து சோழரை பற்றி பெருசாக சொன்னதுக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கான நிர்வாக பிரிவு வந்து சோழர்களுக்கான நிர்வாக பிரிவு 4. சோழர்களால் நிர்வாகம் 4 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று மாகாணம் அல்லது மண்டலம், மண்டலம் சொல்லக்கூடியது மாகாணம், இப்போ இருக்கக்கூடிய மாகாணம் அல்லது மண்டலம். அடுத்து மாகாண மண்டலம்னா எப்படி சொல்றது, மாநில மாதிரி, சரியா? அடுத்து கோட்டங்கள் அல்லது வளநாடு, ரெண்டாவது பிரிவு கோட்டங்கள், கோட்டம் அல்லது வளநாடு. இது வந்து மாவட்ட லெவல்ல பெருக்கூடிய மாவட்டத்துக்கு இணையாக, சரியா? மூன்றாவது வந்து நாடு, அது வந்து நகர் நகராட்சிக்கு, அதாவது தாலுக்கா அந்த லெவல்ல வச்சுக்கோங்க, தாலுக்கா லெவல்ல வச்சுக்கோங்க நாடு. நான்காவது பிரிவு ஊர் அல்லது கிராமம்,
Tapla irundhadu, Solaga Nirvaga vandu naangu vagaiya pirikkapattadu, Tapla irundhadu enna kettinga, Mahanam allathu Mandalam, adu vandu thappodiya maanila level la vechinga, adukkadutha irukkudiyathu Kottangal allathu Valanadu, adu thappodiya maavatta level la vechinga, adukkadutha Naadu, adukkadutha oor allathu Gramam, adutha சோழர்களுடைய நில வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? சோழர்கால புறவு வரி திணை களம், சோழர்கால வருவாய்த்துறைக்கு என்ன பெயர்? அல்லது சோழர்காலத்தில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? புறவு வரி திணை களம், ஒரே வார்த்தை, புறவு வரி திணை திணை களம், புறவு வரி திணை களம். சோழர்கால நில வருவாய்த்துறை புறவு வரி திணைக்களம் என அழைக்கப்பட்டது. அடுத்து கிராம குடியிருப்பு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சோழர்கால கிராம குடியிருப்பு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஊர் நத்தம், ஊர் நத்தம், நத்தம் பிரம்புக்கு இப்ப சொல்றோம் அல்லவா, வழக்கில் வருது பாத்தியா, இது அப்போ அப்படியே வந்துட்டு இருந்த ஒரு வழி. குடியிருப்பு பகுதிக்கு என்ன பேரு? வேளாண்மை நிலம், நத்தம் நிலம், நத்தம் பிரம்புக்குன்னு சொல்லுவாங்க. நத்தம் பிரம்புக்குன்னா குடிய வேளாண்மை செய்ய நாயக்கற்ற எப்படி சொல்றது, குடியிருப்பு பகுதி, குடியிருப்பு பகுதிக்கு பேர் தான் ரத்தம் பரம்போக்குன்னு சொல்லக்கூடியது, சரியா? அப்ப சோழர்கள் காலத்து கிராம குடியிருப்பு பகுதி எப்ப அழைக்கப்பட்டதுன்னா ஊர் நத்தம் என அழைக்கப்பட்டது. அப்ப சோழர்கள் கால பட்டத்து இளவரசர்கள் யுவராஜாக்கள் என அழைக்கப்பட்டனர், யுவராஜ், யுவராஜா, யுவராஜானா சோழர்கள் கால பட்ட இளவரசர்ல சீனியரா இருக்கக்கூடிய பட்டத்து இளவரசர் சொல்லுவாங்க. ராஜா அதுக்கடுத்து அவருடைய மகள்ல மூத்த மகளுக்கு என்ன பேரு? எல்லாமே இளவரசன் மகன் எத்தனை எல்லாம் இளவரசன் தான் சொல்லப்படுவாங்க. அது மூத்த மகன் தான் வந்து பட்டத்து இளவரசன் சொல்லப்படுவான். அந்த மூத்த மகனுக்கு என்ன பேர்னா யுவராஜா அப்படின்னு சொல்லுவாங்க, இளையராஜா அதான். அடுத்து சோழர் காலத்துல ராணுவத்துல கிட்டத்தட்ட 70 முதல் 80 படை பிரிவுகள் இருந்ததாக சொல்லப்படுது. சோழர் கால ராணுவத்துல 70 முதல் 80 படை பிரிவு என்பதாக சொல்லப்படுது. இது இல்லாம கைகோள பெரும்படை அப்படின்னு ஒரு படை இருந்துச்சு, அதான் கைகோள பெரும்படைனா சேமிப்பு படையா, அரசருக்கான அரசரை பாதுகாக்கக்கூடிய சிறப்பு படை, இப்ப சொல்லக்கூடிய கருப்பூன படைங்கிற மாதிரி வச்சுங்களேன். இவங்களுடைய பாதுகாப்பு அரசரையும் அரச குடும்பத்தாரையும் பாதுகாக்கிறது மட்டும்தான். இதுக்கு என்ன பேர்னா கைகோள பெரும்படை. சோழர் காலத்திய கைகோள பெரும்படையுடைய வேலை என்னன்னா அரசரை பாதுகாக்கிறது மட்டும்தான், நாட்டை பாதுகாக்கிறது இல்லை. அரசரை அப்பதான் இப்ப இருக்கக்கூடிய கருப்பு பூனை படைக்கு ஈக்குவலா இவங்களை வச்சுக்கோங்க, யாரு? கைகோள பெரும்படைங்கிறது. அடுத்து சோழர்கள் ராணுவ முகாம்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கடகம், கடகம்னா என்ன? கடகம்னா நண்டு, நண்டு பிடிங்கிற மாதிரி ஒரு வேலை, நண்டு மாதிரி. அப்ப நண்டு வந்து சக்தியுடைய வெளிப்பாடாக சார்ந்த நண்டு, நண்டு பிடி, அதுதான் ஒரு வேலை. அப்படி கடகம் சார்ந்த சோழர்கள் ராணுவ முகாமுக்கு என்ன பேர்னா கடகம், கடகங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ராணுவ அதிகாரிகளுக்கு என்ன பட்டம் என்றால் நாயக் சேனாதிபதி. சோழர்கால ராணுவ தளபதிகளுக்கு என்ன பெயர், எப்படி அழைக்கப்பட்டதுன்னா நாயக் அல்லது சேனாதிபதி. அடுத்து சோழர்களுடைய ஏரி என அழைக்கப்பட்டது, இது என்ன கேட்டிருக்கேன் நிறைய தடவை, சோழர்கள் ஏரி என அழைக்கப்பட்டது வங்காள விரிவுடா, ஏன் அப்படி சொன்னாங்க? சோழர்களுடைய கப்பல் படை வலுவுள்ளதாக இருந்தது, சோழர் காலத்துல கப்பல் கட்டுதல் செழிப்பாக இருந்தது. சோழர் காலத்துல கடல் பயணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம், ஏன்னா அந்த அளவுக்கு உறுதியான வலுவான கப்பல்களை கட்டினாங்க. இப்ப கடலுக்கு என்ன அவங்களுக்கு பயம் இல்லை, சரியா? அதனால வந்து அந்த அவ்வளவு பெரிய கடலே அவங்களுக்கு எப்படி இருந்தது, ஒரு சாதாரண ஏரி மாதிரி. அதனாலதான் ஈஸியா படையெடுத்து மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதியை போறாரு அவங்களால கேப்சர் பண்ண முடிஞ்சது. சோ சோழர்கள் ஏரி அழைக்கப்பட்டது வங்காள விரிவுடா, என்ன காரணம், அவருடைய கப்பல் படை வலிமை. சோழர்காலத்து கிராமம் 30 வார்டுகளாக பிரிக்கப்பட்டது, ஒவ்வொருக்கு 30 குடும்ப அல்லது வார்டு, அதெல்லாம் வேணாம். பிராமணர்கள் கூடியிருந்த பகுதியின் பெயர் என்னது? சோழர் காலத்துல பிராமணர்கள் கூடியிருந்த பகுதியினுடைய பெயர், சோழர் கால பிராமணர்கள் குடியிருப்பு பகுதிக்கு என்ன பெயர்? சதுர்வேதி மங்கலம், சதுர்வேதி மங்கலம், அதுதான் பிராமணர்கள் குடியிருந்த பகுதி. பிராமணர்கள் குடியிருந்த பகுதிக்கு என்ன பெயர்? சதுர்வேதி மங்கலம். நீங்க சொல்றது பிரம்மதேவம் அப்படிங்கிறது, அது வந்து அவர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பெயர். பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பெயர் தான்
பிரம்மதேயம் சரியா. அடுத்து கிராம சபை உறுப்பினர்கள் குடவோடு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அது எங்க தெரியும், உத்தரமேற்கல் சொல்லியிருக்கு. ஆறு வாரியங்களாக பிரிக்கப்பட்டவர் இந்த உறுப்பினர்கள், ஆறு வாரியங்கள் அதாவது ஆறு குழு, ஆறு வாரியங்களாக பிரிக்கப்பட்டனர் ஆறு குழுக்கள். இப்பவே நகராட்சியெல்லாம் வரி குழு நிறைய இருக்கு, நகராட்சி மாநகராட்சியெல்லாம் குழு இருக்கு, அதே மாதிரி ஆறு குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். வாரிய உறுப்பினர்களுக்கு என்ன பெயர், வாரிய உறுப்பினர்களுக்கு என்ன பெயர், வாரிய பெருமக்கள், வாரிய உறுப்பினர்களுக்கு என்ன பெயர், வாரிய பெருமக்கள். கிராம சபை உறுப்பினர்கள் குடவாய மொழியில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த உறுப்பினர்கள் ஆறு வாரியங்களாக பிரிக்கப்பட்டனர். வாரியம் மீன்ஸ் குழு, ஆறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஆறு பணிகள் ஒப்படைக்கப்பட்டது. சுகாதாரம் அப்படி ஊருக்கு ஒவ்வொரு பொறுப்பு ஆறு. அந்த வாரிய உறுப்பினர்களுக்கு என்ன பெயர்னா வாரிய பெருமக்கள். அப்ப வாரிய பெருமக்கள் என்பவர் யாருன்னு கேட்டா வாரிய உறுப்பினர்கள் சரியா. அடுத்து ஆண்கள் மட்டுமே வாரிய உறுப்பினர்களாக இருந்தனர், அன்னைக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல போல் இருக்கு சரியா. இதோட விவாதிக்குவோம், அப்படியே போகும் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அடுத்த இதை பார்த்துட்டு அப்படியே முகையா இருக்குள்ள என்ட்ராயிருக்கும். ஓகேவா சொல்லுமாப்பா சரியா.